வணக்கம் நண்பாளர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் பைக், ஸோ இது எலக்ட்ரிக் பைக்னு சொல்கிறத விட எலக்ட்ரிக் மினி பைக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன பைக்கு தான். அதுவும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக் பைக் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனிங்க. அதாவது தேனி மாவட்டம் தான் இதோட ஃபுல் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு பைக்னே சொல்லலாம், ஓகேவா? பட் நான் இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை பார்த்தோனையும் இது ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிறத விட இதோடைய குவாலிட்டி சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரியர் குவாலிட்டி ஆகட்டும், இல்லைனா அந்த யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமு, இல்லைனா அதோடைய அந்த ஃபைபரு, சஸ்பென்ஷன்ஸோட குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பைக்குக்கு ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம்ஸும் ஆகட்டும், செம்மையான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் நண்பா. எனக்கு கிட்டத்தட்ட நான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ரியலி நான் ஒரு தாட்டில் போனேன், ஓகேவா, இது ஒரு பேட்டரி தானே, இது என்ன ஒரு பவர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு போனேன். பட் இது டோட்டலாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நண்பா. ஏன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வண்டி பெட்டராக இருக்குது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய என்ஜின், ஸோ என்ஜின் அப்படிங்கிறத விட எலக்ட்ரிக் பைக்ஸில் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரியல் வீலில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி பைக்ஸை பற்றின ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அந்த வீல் டிஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலக்ட்ரிக் மோட்டரை கொண்டு வந்துருவாங்க. இன்னுமே சொல்லணுமா, ரொம்பவே நல்லாயிருக்கு ரைடிங் அப்போது, ரொம்பவே பக்காவான ஒரு பிக்கப்னே சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சுங்க முன்னாலுமே. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் ட்ராபேக்காக நினச்சோமோ அது எல்லா விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், மைலேஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த பைக்கில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ மைலேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த பைக்கில் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 60 மைலேஜ் வேணும் அப்படின்னாலும் இந்த பைக்கில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 120 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பைக்கில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பை யூஸ் ஆஃப் பேட்டரி. ஸோ பேட்டரி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரியலி ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரு பேட்டரி பைக்கில் இப்போ நிறைய பேர் பேட்டரி பைக்குக்கு ஓரளவுக்கு அந்த பேட்டரி பைக் அப்படின்னு பார்க்கறதுக்கான விஷயமே பெட்ரோல் ப்ரைஸ்னால தான். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 94 ரூபா 95 ரூபா கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் வந்து வருது. பவர் பெட்ரோலை நம்ம எடுத்துக்கவே வேணாம், அதை 100 ரூபாலாம் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டியூக் பைக்கு இல்லைனா ஒரு பெட்ரோல் NS 200லாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒரு பெட்ரோலை போட்டு நம்ம பைக் ஓட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் டெய்லி டே, அதாவது நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போகணும் இல்லைனா வந்து ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே சரி, அதுவும் இல்லாமல் ஒரு உமன்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெய்லி டே நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெட்ரோல் ப்ரைஸில் நம்ம பைக்குக்கு பெட்ரோல் ஊற்றிட்டு நம்மளால் போகிறது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் பேட்டரி பைக் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வரும்போது. ஸோ ரெண்டாவது விஷயம் பேட்டரி பைக் அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும், பேட்டரி லைஃப் வருமா அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அட்வான்ஸ்டு லித்தியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த M3 பைக், அதாவது மினி பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கம்பெனியில் வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி கிடையாது. ஸோ நம்ம பைக்கிலே வச்சு அப்படியே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஸ்கூட்டர் செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பைக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிட்டாச்சபிள் பேட்டரியோடு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பேட்டரியை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சு சார்ஜ் போட்டு அழகாக வண்டியில் செட் பண்ணி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். ஏன்னா பேட்டரி பைக்ஸில் நம்ம பேட்டரியை பைக்கிலே வச்சு நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இல்லை ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன 3 மாடி 4 மாடி இருந்தாலும் சரி அழகாக பேட்டரி எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் போட்டு பைக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஈக்கோ சிட்டி ஸ்போர்ட் பேசிக்கலி எல்லா பேட்டரி பைக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த பைக்லேயுமே கூட நமக்கு 3 விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பைக்கை இன்டெப்த்தாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓவராலாக இப்போ பைக்கில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டர் நண்பா. ஸோ இது வந்து தண்ணி பட்டால் ஏதாவது டேமேஜ் ஆயிருமா எலக்ட்ரிக் மோட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் பைக் GPS டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் தான் நண்பா. உங்களுக்கு பைக் வந்து GPS டெக்னாலஜி வேணும் அப்படின்னா கம்பெனியில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆன்டி தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க் அசிஸ்டன்ட் ஃப்ளாஷ் இருக்குது நண்பா. ஸோ அதாவது ஹசார்ட் லைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கு. நம்ம பிரேக் பண்ணும்போது அதுக்கான பவர் எஃபெக்டிவாக வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீசார்ஜ் ஆகிற மாதிரி தான் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். சைட் ஸ்டாண்ட் சென்சர் இருக்கு, ஒரு நல்ல விஷயம் பேட்டரி பைக்கில். ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதே தெரியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான் பைக் நகரும், இல்லைன்னா நகரவே நகராது. அந்த ஒரு சைட் கட் ஆஃப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கிறது மேம் நல்ல விஷயம். கம்ஃபர்டபுளாக இருக்கு நண்பா, ரியலி சீட் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாய்ஸ் ஃப்ரீ சவுண்ட் வராது, ஓகேவா? அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கும், பட் இந்த பைக்கில் வந்து கிடையாது. பேசிக்கலாக
எல்லா பைக்ஸ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபார் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கு. ரியலி சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஆன் ரோட்லயும் சரி, கொஞ்சம் கரடு முரடான ஏரியாலும் சரி, நான் டெஸ்ட் ட்ரைப் பண்ற வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல நான் ஓட்டி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ரியலி செம்மையா இருக்கு. இதோட சஸ்பென்ஷன்ஸ் உண்மையாலுமே சொல்றேன் சூப்பரா இருக்கு. ரியர்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. சீரியஸ்லி செம்ம சஸ்பென்ஷன். நம்ம பைக்குக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன், ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், சீட்டிங் போஸ்டர் சூப்பராக இருக்குது. ரெண்டு பேர் இந்த வண்டியில் தாராளமாக உட்காந்துக்கலாம், பட் மூணு பேர் அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா இது ஒரு மினி பைக், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. சீட்டோட குஷன் சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஏன்னா குஷனிங் அந்த நான் உட்காந்து ஓட்டின எனக்கு அந்த பொசிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்இடி லைட்ஸ் தான் நண்பா, பட் பேட்டரி வெஹிக்கலில் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் பல்பில் பார்க்குறது இந்த வண்டியில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் இதில் தான் பார்க்குறேன். ஓகேவா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு ஒரு பேட்டரி பவர் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமைசபிள் பேட்டரி தான். ஓகேவா, நீங்கள் வந்து வேணும்னா கொஞ்சம் பெரிய பேட்டரியாகவும் போட்டுக்கலாம், நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும், நல்ல மைலேஜ் ஒரு 120 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய எஃபெக்டிவான பேட்டரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே கம்பெனியில் நீங்கள் கேட்கும்போதே பைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமா அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கேரியர் செட்டப் ரியலி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஒரு பேட்டரி பைக்கில் இருக்க மாதிரியே இல்லை, ஒரு பெரிய பைக்கில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் பைக்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரியர் செட்டப் ரியலாக சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஒரு ஆளை கூட அதில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி தான், ரொம்பவே பெருசாக இருக்குது. டயர்ஸை மொதல் கொண்டு 120 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே நல்ல விஷயம். ஏன்னா 120/70 செக்ஷனுக்கு 12-inch வீல்ஸஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே சேம் டயர் தான். இது மினி பைக் அப்படிங்கிறனால டயர் ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது. ஒரு பைக் கான்செப்டில் இந்த வண்டி வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். இப்போ என்னோட ஒரு தாட் அதுதான். ஏன்னா ஒரு பெரிய வண்டி லுக்கில் இது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு பவர், இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா ரியலி ஒரு பெட்ரோலுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பட் இது ஒரு மினி பைக் கான்செப்ட், ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. டிஸ்க் பிரேக்ஸோட அந்த குவாலிட்டி பஞ்சிங் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு நண்பா. நமக்கு இந்த வண்டியில் பேட்டரி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்குது. அதாவது இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு பைக் லுக்கு வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்லேயே வந்து பேட்டரி ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் டிட்டாச்சபிள் பேட்டரி கிடையாது, நமக்கு நார்மலாக அப்படி பைக்கிலே வரும். ஓகேவா, ஃப்ரண்ட்டோட பொசிஷனை வந்து பாருங்கள். ஸோ செம்ம அக்ரஷனான ஒரு பொசிஷன். ஓகேவா, ஃபேஸ் செட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் கொடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹாலஜன் லேம்ப்ஸ் தான். ஓகேவா, இதில் வந்து எல்இடி லேம்ப்ஸ் வந்து கிடையாது. ப்ரொஜெக்டர் செட்டப் டிஆர்எல்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே ஹாலஜன் பல்ப் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபேஸ் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் லுக்கு கொடுக்குது நண்பா. ரியலி ஒரு பைக் ஒரு லுக் கொடுக்குது, இன்னமே நல்லா இருக்குது. அந்த போஸ்டர் நான் உட்காந்து அந்த ஓட்டக்கூடிய அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பைக்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கணும் நண்பா. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். பட் அது பேட்டரி லைஃபுக்கு லைட்டாக வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் நார்மல் சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா மேபி நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 நமக்கு வந்து அந்த அடாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் டிஸ்பிளே, சுவிச்சஸோட செட்டப், என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து இதில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய அந்த டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது கீ பார்த்துருவோம். ஓகேவா, இதுதான் கீ. ரியலி நல்லா இருக்குது. ஆன்டி தப்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் நல்ல செக்யூர்டான ஒரு பைக் அப்படின்னே சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பவர் அந்த இண்டிகேஷன் நம்ம மொபைலெலாம் இருக்குல்ல, சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவர், ஸோ எவ்வளோ ஓட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த ஓடோமீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நார்மலாக, அதாவது பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் செட்டப் பாருங்கள், இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அந்த லிக்விட் கொடுக்கறது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுல்ல, இது பார்க்குறதுக்கு சூப்பர் பைக்கில் இருக்க மாதிரியே இருக்குது. இன்னுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட அந்த அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்குது. த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. அதாவது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பேட்டரி பைக்கில் அப்படி தான் இருக்கும், நமக்கு சவுண்ட் இருக்காது, செம்ம ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவலாக இருக்க மாதிரி தான் நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக மற்ற பைக்கில் இல்லாத ஒரு விஷயம், என்ஜின் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம். பெட்ரோல் பைக்கில் தானே பார்த்துருப்பீங்க, இதனால் பேட்டரி பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் குழந்தைங்க தெரியாமல் அந்த பைக்கில் அப்படியே சுவிட்சை மட்டும் போட்டுட்டு மூவ் பண்ணிடக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக என்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் ஆகாது. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே சுவிட்ச் செட்டப் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்ஃப் சிஸ்டம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டு, ஓகேவா, நம்ம ஹெட்லைட் ஒரு அந்த ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவ் மோட் ரிவர்ஸ் இருக்குது இதில். ஓகேவா, நீங்கள் ரிவர்ஸ் ஆப்ஷன் அந்த கிளிக் பண்ணி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கும், ஃப்ரண்ட்டு போகும். ஸோ ரிவர்ஸ் கியரும் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஸோ அந்த ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை, ஏன்னா தேர்ட் கியரில் நல்லாயிருக்கு ஸ்பீடு, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே
அதே மாதிரி தான் இது வந்து ரியர் பிரேக்குக்கு, இது வந்து ஃப்ரண்ட் பிரேக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் ஒரு சுவிச்சஸ் பேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் இந்த வண்டியில் முன்னாலுமே டீசெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட் எந்தளவுக்கு இருக்குது. ஒரு பெட்ரோல் பைக் மாதிரியே வந்து கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸோட சுவிச் செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக் மாதிரி தான். இது என்ன சுவிச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாலு இண்டிகேட்டர்ஸுமே அந்த ஹசார்ட் சுவிட்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா, எப்படி பிளிங்க் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் நான் வந்து சொன்னேன், ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே டேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சின்னதான ஒரு பெட்ரோல்னு வந்து கொடுத்துருப்பாங்க, பட் பெட்ரோல்லாம் கிடையாது ஓகேவா. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஜஸ்ட் நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க, சார்ஜ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சார்ஜ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த சார்ஜ் போடுற இடம். ஸ்பேஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. மொபைல்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஸ் இல்லைனா ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரியான செட்டப் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். பட் இருந்தாலும் புக்ஸு அதுக்கப்புறம் நோட்ஸ்லாம் வச்சுக்கிற அளவுக்குலாம் கேப் கிடையாது. உள்ள ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, பட் நீங்கள் மொபைல்ஸ் வச்சுக்கலாங்க. முன்னாலுமே மொபைல் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இல்லை ஓகேவா, அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் இல்லாத ஒரு சின்ன விஷயம். பட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு பைக்குனே சொல்லலாம். ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி இந்த ஷோரூம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 93,000 to 95,000 ஸோ அந்த ரேஞ்சு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் பேட்டரி எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும், நல்ல மைலேஜ் வேணும், 60 இந்த ப்ரைஸ் இருக்குது, 120 அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வேரி ஆகும். பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 93,000 to 94,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஷோரூம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல பொன்னகரில் இருக்கு நண்பா. ஸோ உங்களுக்கு கரெக்டான டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் முதல் கொண்டு நான் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு பைக்கை பற்றினா எல்லா விஷயங்களும், இது மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட ஆட்டோவும் இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்க நண்பா. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ப்ராடக்ட், நீங்கள் ஒரு பேட்டரி பைக்கு இல்லைனா பேட்டரி ஸ்கூட்டர்ஸ் வாங்குற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக்ஸோட ரிவ்யூஸும் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கலோட நெக்ஸ்ட் வீல் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.